ஜஸ்ட்டு மிஸில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மானத்தை யாருமே எதிர்பார்க்கலங்க பஞ்சாப் வின் பண்ணுறதையும் நம்ப முடியாது பாலைவனத்தில் மழை வர்றதையும் நம்ப முடியாது பட் ரெண்டுமே இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் நடந்திருக்கு என்றே சொல்லாங்க உலகில் ஏழு அதிசயம் இல்லை எட்டாவது அதிசயமாக பஞ்சாப் இன்றைக்கி வின் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் அதாவது சிஎஸ்கே அதே இடத்துல நச்சு கட்சி நச்சுன்னு இருக்காங்க என்றே சொல்லலாம் மூன்றாவது பிளேஸில் இத்தனைக்கும் இன்றைக்கி ஐபிஎல் பதினெட்டாவது மேட்ச்னு நினைக்கிறேங்க கல் முதல் பெட்டா முதல் பெட் பண்ணாங்க குஜராத் கல் வந்துட்டு நுறுக்கி அள்ளிட்டாருங்க அட்டிச்ச அட்டியில் கல் அடித்தா என்ன ஆகும் பஞ்சாப் போலர்ஸ் வந்துட்டு தலை சுத்திருச்சு எயிட் நீ நைன் அடித்தாருங்க நாலு சிக்ஸர் ரெண்டு ஆறு பவுண்டரி வீசினார் கல் கேப்டனாக இன்னைக்கு பண்ணாருன்னு வைங்களா அவர் ஒரு குட்டி அசார்தீன் என்றே சொல்லலாம் இரநூறு ரன் டார்கெட் செட் பண்ணாங்க பஞ்சாப் நூற்றி இருபது அடித்தாலே ஜெயிக்க மாட்டாங்க இரநூறு ரன் அடித்தா இங்கிட்டா ஜெயிக்க போகிறாங்க அந்த மாதிரி தான் அவங்களோட தாட் இருந்ததுங்க ஆனால் கடைசியில் அதே மாதிரி தான் விளையாண்டாங்க சேஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறது பழைய தட்டி பக்கத்து வீட்டத்தோடுங்கிற மாதிரி நம்ம ஜவான் வந்துட்டு ஒரு ரனில் அவுட்டு அதுக்கப்புறம் இந்த மிடில் பேட்ஸ்மென்கள்லாம் டக்கு டக்குன்னு அவுட்டு ஜிடி டீம்ல வந்துட்டு ஒரு தரமான பிரபலமான பவுலர் எடுத்திருக்காங்க சூப்பர் ஸ்டார் என்றே சொல்லாங்க நூறு அகமது அவர்தானே ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொல்கிற மாதிரி இவர் ஒரு தடவை பந்து போட்டாலே டக்கு 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 டக்குன்னு விக்கெட்டை அழுகிறார் என்றே சொல்லலாம் பட் அதன் பிறகு ஒரு குடும்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பஞ்சாப் டீமில் சாசங்க எடுத்திருந்தாங்க பதினெட்டு வயசு சாசங்க எடுத்திருந்தாங்க இவர் வந்துட்டு முப்பத்தி வயது இந்த கிழமை வேணாம் அம்மியா முப்பத்தி நாலு வயசுலாம் வேணாம் எங்களுக்கு அவனையே கொடுங்க தெரியாதனமாக நாங்கள் எடுத்து தொலைஞ்சிட்டோம் ஐயா பாருங்கள் ஆக்ஷனில் கூட அவங்களுக்கு கரெக்டாக எடுக்க தெரியல அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் எடுத்தது எடுத்ததான்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு வயசு அந்த சாசங்க வச்சு தான் இங்கே உரையாடணும்னு சொன்னாங்க அவர் தாங்க இன்றைக்கி சாகாசம் பண்ணார் என்றே சொல்லலாம் பிரித்து எடுத்துட்டாரு பஞ்சாபோட வெற்றிக்கு ஒரு மூலதனமாக அமைந்தவர் என்றே சொல்லலாம் சாசாங் அந்த முப்பத்தி நாலு வயது வீரர் தான் இன்னைக்கு அதிரடியாக ப்ளே பண்ணி இருபத்தி ஏழு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரன் கிட்ட அடிச்சு பஞ்சாப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ பஞ்சாப்போட தாட்டை பார்த்தீங்களா எவன் எவன் ஆகாதவனோ அவனை தான் உள்ள எடுத்து போடுவாங்களே தவிர நல்லா விளாட்றவனே எடுத்து போட மாட்டாங்க பட் இவங்க லட்சம் தெரிஞ்சு ஆண்டவனே சாசங்க யதார்த்தமாக எடுக்க வச்சு இன்னைக்கு பஞ்சாப் முறையாக ஜெயிச்சிருக்காங்க என்றே சொல்லலாம் பட் இவங்களோட கோல் என்னன்னா பஞ்சாப்போட கோலு முதல் நாலு ப்ளேஸுக்கு இவங்க போராட மாட்டாங்க கடைசி அதாவது ஒரு ஆறு ப்ளேஸ் இருக்குதுல்ல பத்து எட்டு ஒம்பது ஏழு இதுக்குள்ளே வந்துவிட்டு இந்த எம்ஐ ஆர்சிபி டிசி அண்ட் நம்ம பிபிகேஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படி போராடுறது தான் இவங்களுக்கு ஒரு நிம்மதியான விளையாட்டு பட் எது எப்படிங்க இன்றைக்கி பி பிபிகேஸ் வின் பண்ணதுனால சிஎஸ்கே வந்துட்டு மூணாவது பிளேஸ்லாம் வந்திருக்காங்க சிஎஸ்கேவோட மானத்தை காத்திருக்காங்க என்று சொல்லலாம் புள்ளிப்பட்டியலில் காரணம் என்னதான் இன்றைக்கி ஜிடி வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஆறு பாயிண்டோட சிஎஸ்கே நாலாவது இடம் தள்ளிருப்பாங்க நாளைக்கு ஒரு ஒருவேளை நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட தோத்தோம்னா ஐந்தாவது இடத்துக்கு வந்துடுவோம் ஏன்னா நமக்கு பின்னாடி எல்ஜி இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பட் இந்த பிரச்சனைலாம் ஃபியூச்சரில் வர்ற மாதிரி இருந்தது அதை சூப்பராக பஞ்சாப் ஜெயிச்சு ப்ளாக் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் இந்த ரீசனால் பாயிண்ட் டேபிளில் அதே இடத்துல தான் சிஎஸ்கே மூன்றாவது இடத்துல தான் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பஞ்சாபோட வெற்றி சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே பக்கா மாதம் செலிப்ரேட் பண்ணாங்க என்றே சொல்லலாங்க